சுனாமியால் உயிரிழந்தவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, பெரிய நீலாவணை, மளிகைக்காடு, காரதீவு மற்றும் நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களினால் கடைபிடிக்கப்பட்டது. இதன்படி கல்முனை பௌத்த விகாரை, பாண்டிருப்பு நினைவாலயம், காரதீவு சுனாமி நினைவாலயம், கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் இடம்பெற்ற நிகழ்வில் பலரும் தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். காரதீவு கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தீவு முன்றலில் இந்து மத வழிபாட்டுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் காரதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெயராஜன், ஆலய நிர்வாகிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இது தவிர மருதமுனை பகுதியில் ஷாம்ஸ் 97 சமூக சேவைகள் அமைப்பின் ஏற்பாட்டில் மருதமுனை மையவாடியில் சிரமதானமும் சுனாமி இனத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிரார்த்தனை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு இங்கே அமைக்கப்பட்ட பல தூபிகளில் மாலை அணிவிக்கப்பட்டு காலை வேளை பொதுச்சுடர் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுனாமி ஏற்பட்டு இன்றுடன் 19 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை, மருதமுனை மற்றும் மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகளும் பிரார்த்தனையும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.